விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டமான விழுப்புரத்தில் நேற்று இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முதல் இன்று காலை வரை 1408 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 133 மில்லிமீட்டர் மழையும் வானூரில் 120 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கனமழையால் சிறுவாடி கிராமத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. கடைகள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை துறையினர் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு மழையின் போதும் இதே நிலை நீடிப்பதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என சிறுவாடி கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம், மரக்காணம், வானூர், செஞ்சி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களையும் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.